அப்பான்ற வார்த்தை நான் அதிகப்படியாக என் அப்பா கூட நான் பிரவேசிய காலம் வந்து 13 ஆண்டுகள் தான். என்னுடைய 13 வயசில் எங்கள் அப்பா என்னை விட்டு தவறி போயிட்டார், என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டேன். அவர் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர். காலையில் குளிச்சுட்டு நல்ல நெத்து நிறைய திருநூறு வச்சுட்டு அவர் பார்க்கும் போதே ஒரு காலையில் ஸ்கூல் போகும்போது அவர் பார்க்கும் போதே ஒரு மங்களகரமாக இருக்கும். முருக பக்தர்னால முதல் ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 15வது நாள்லேயே எனக்கு உடம்பு நல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணி கோயிலில் போயிட்டு தன்னுடைய உயிரை விட்டுட்டார். திருத்தணி கோயில் உள்ளதான் அவருடைய உயிரை போச்சு. அன்னையிருந்து அப்பான்ற ஒரு வார்த்தை, அப்பான்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஏக்கமாகவே இருக்கு. நம்மளை விட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு. அந்த 13 வருஷத்துக்குள்ளே அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், யாருக்குமே ஏதாவது எல்லா விஷயத்தையுமே நீயா டிசைட் பண்ணி யோசித்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து முடிவு எடுக்கணும், தைரியமாக எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு சொல்லுறான். அதனால தான் எந்த ஒரு விஷயம் செய்தால் தான் ஒரு முறைக்கு நான் ரெண்டு முறை எதுவும் யோசித்து நானே என்னுடைய வேலையை செஞ்சேன். படிக்கிற காலத்தில் ஸ்கூல்லேருந்து வரும்போதெல்லாம் தான் பிள்ளைங்களுக்காக என்னென்ன வேணுன்றதை வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அதை வாய்ந்த வீட்டில் வச்சுருப்பார். சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸு, எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்து வீட்டுக்கு வந்தால் கிடைக்கும்னு நினைப்போமோ அதுக்கு அதுவே இருக்கும், அது உடனே கிடைக்கும். அப்பா வந்துட்டாரம்மான்னு கேட்டால் வந்துட்டே இருக்காரான்னு சொல்லி அம்மா சொன்னோடனே என்ன நினச்சி நம்ம அப்பா எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சோம் அதை கரெக்டாக எடுத்து வந்து கொடுப்பார். அந்த நினைவுகள்லாம் வந்து அவரை நினச்சி நினச்சி வாழ்ந்தது தான் மிகப்பெரிய தைரியசாலி. என் அப்பா நல்ல 6 அடி உயரம், நல்ல கம்பீரமான ஒரு மனுஷன். அவர் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு சொல்லலாம். சின்ன வயசில் தான் 2-3 டைம் உடம்பு சரியில்லாத போகும்போதெல்லாம் வந்து எனக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு. அம்மாவும் மெனக்கெட்டுருக்கிறத விட அப்பா மெனக்கெடுறதுன்ற ஒரு விஷயம். அப்பா அம்மா மெனக்கெடுறது வந்து தன் பிள்ளையை தோல்மலை தீக்கி வச்சுக்கணும், அப்பா வந்து அதையும் மீறி தன்னுடைய மகன் பார்க்காம நண்பனாக தைரியமாக இருப்போம் அந்த வாழ பண்ணி பண்ணு இந்த விளையாட்டு விளையாட்டுலாம் சொன்னாங்க. அவனுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யான்னு சொல்லி இப்போ கற்றுக் கொடுப்பாச்சு. அந்த ஒரு விஷயந்தான் இந்த படத்தில் நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அனுபவம். அப்பான்ற வார்த்தையை வந்து 13 ஆண்டுக்குள்ளே தான் என்னுடைய தகப்பனார் நான் கூப்பிட்டு பழகிருக்க சொன்னாலும் இந்த படத்தில் நான் வேலை செஞ்ச ஒரு விஷயம் என் அப்பாவுடைய நினைவில் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது சமூகத்தை சார் தான் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னா பசங்களை எப்படி வளர்க்கணுன்றத அவர் சொன்ன கருத்து வந்து என் தகப்பனார் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. படத்தில் தானே பார்த்தீங்க அப்பாடுற வார்த்தை வந்து எவ்வளோ வாழ்க்கை எல்லாருக்கும் முக்கியம் இருக்கு. இந்த படத்தை வேலை செய்யணும்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி.